போலீஸ் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட படப்பிடிப்பு ஒன்றில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஒரு தாயும் அவரோட 5 வயசு பெண் குழந்தையும் சிலிண்டர் வெடிச்சு செதுனதில் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு 3 வயசு குழந்தை உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. வி சமுத்திரா இயக்கத்தில் சிரஞ்சீவி சார்ஜா சேத்த நடிப்பில் ரணம் அப்படிங்கிற பெயரில் கன்னட மொழி படம் தயாரிய வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் சிபிஐ அதிகாரி வேடத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட சண்டை காட்சிக்கான படப்பிடிப்பு பெங்களூர் கிட்ட இருக்கக்கூடிய பாகலூர் பகுதி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. காட்சி அமைப்புப்படி கார் மோதி தீப்பிடிக்கிற மாதிரி அமைப்புகள் செய்யப்பட்டப்ப அங்கிருந்து ஒரு கேஸ் சிலிண்டர் திடீர்னு வெடிச்சிருக்கு. இந்த விபத்தில் படப்பிடிப்பை பார்க்க வந்திருந்த சுமைரா அப்புறம் ஆயிரா இந்த 2 பெண்களும் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. காயத்தோட ஒருத்தவர் மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்ட ஒரு நிலையில் இந்த விபத்து தொடர்பாக பாகலூர் காவல்துறையை சேர்ந்தவங்க வழக்கு பதிவு செய்ய விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படப்பிடிப்புக்கு முறைப்படி போலீஸார் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற கேள்விப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போலீஸார் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு குழு சேர்ந்தவங்க எல்லாமே தப்பி ஓடி தலைமுறை வேட்டதாகவும் போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படப்பிடிப்பில் தீயணைப்பு அப்புறம் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட முன் அனுமதி வாங்கல அப்படிங்கிற மாதிரியும் போலீஸார் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே நடந்திருக்கு. நடிகை சிரஞ்சீவி சர்ஜா காதல் சொல்ல வந்தேன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மோகன் ராஜா அப்படிங்கிற கணவர் அப்படிங்கிறதும் இதில் கவனிக்க வேண்டியது. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் யஷ் 31ஆம் தேதிக்குள்ளே இப்போ வசிட்டு வர வாடகை விட்டு கால செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சமீபத்தில் வெளியான கேஜிஎஃப் படத்து மூலமா ரொம்ப ஃபேமஸானவர் தான் கன்னட நடிகர் யஷ். இப்போ இந்த படத்தோட 2ஆம் பாகத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இவர் பெங்களூர் கத்திரிக்குப்பை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துட்டு இருக்காரு. இந்த வீட்டோட வாடகை மாதம் 40,000 அப்படிங்கிற நிலையில் யஷ் 500,000 ரூபாய் வாடகை பாக்கி வச்சிருக்கிறதாவும் அதை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக வீட்டு உரிமையாளருக்கும் நடிகர் யஷுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டோட உரிமையாளர் கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே வீட்டை காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில் நடிகர் யஷோட அம்மா புஷ்பா நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதில் ஹாசனில் சொந்தமாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அந்த வேலை முடியறதுக்கு 6 மாதமாவது ஆகும், அது வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வீட்டு உரிமையாளர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 மாசகாலம் அவகாசம் வழங்கி மே 31ஆம் தேதிக்குள்ளே வீட்டை காலி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டாப்டன் நடிகர்கள் லிஸ்ட் இப்போ வெளியாயிருக்கு. இதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் 60 கோடிக்கும் அதிகமான சம்பளத்தோட முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் சார் 2ஆம் இடத்துலையும் தலை அஜித் அவர்கள் 3ஆம் இடத்துலையும் இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் 25 கோடிக்கு மேலே அதிகமாக சம்பளம் வாங்கி 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. சூர்யா 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. விக்ரம் 6ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் 7ஆம் இடத்தையும் கார்த்தி அப்புறம் தனுஷ் இவங்க 2 பேரும் 8ஆம் இடத்தையும் விஜய் சேதுபதி 9ஆம் இடத்தையும் சிம்பு 10ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிண்டோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.